ஹெல்த்தியா சேஃபா பத்திரமா வீட்டுல இருக்கேன். சோ இந்த முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த ஆன்லைன் மூலமா உங்களை பார்க்க வைத்திருக்காரு. சோ அதுக்காக நன்றி செலுத்துறேன். கீட்ஸ் மறக்காம நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட டிவோஷன்ல வந்து மலேசியா தேசத்துக்கும் அண்ட் ஆல்சோ நம்மளோட சர்ச் மெம்பர்ஸ்க்காகவும் நீங்க ப்ரே பண்ணணும். சோ மறந்துடாதீங்க. ஓகே, இதுதான் நம்ம வந்து நம்ம லெசன் போகிறதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி ப்ரே பண்ண போறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த ஜெபத்தை செய்யுங்க. ஓகே, கண்களை மூடிக்கோங்க. இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த வேளையில நாங்க படிக்கிற பாடத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த வேளையில நாங்க விளையாட்டு தன்மையா இருக்காத படிக்கு தேவ பக்தியோடு அப்பா டீச்சர் சொல்லி கொடுக்கிற இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே கிட்ஸ், வாங்க நம்மளோட வர்ஷிப் போலாம். நம்ம மத்தியில இருக்கிற சிஸ்டர் ஹெசரினா வந்து நம்மளுக்கு வர்ஷிப் நடத்துவாங்க. சோ வாங்க நம்ம ஆராதிப்போம். என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நேசிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நேசிக்கிறேன். நான் வழி மாறும் போது என் பாதை காக்கின்றீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என்னை பாதை காக்கினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நேசிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நேசிக்கிறேன். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வருந்தா என்ன மறந்தா இங்கே போவினான், நீங்க நினைச்சா ஆசீர்வருந்தா என்னை மறந்தா எங்கே போவினான். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும். உடைந்த பத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும். உதவாத என்ன நீ உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் பிரியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே, நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழியாதே. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. பெரிய குடும்பத்து மாண்டவர், நாங்கள் லெசன் படிக்கும் போது ஆண்டவர் நீ கேட்க உண்மையை தக்கும் ஆண்டவர் நீ ராசிக்கு தேவனாண்டவரே. தேவையில்லாண்டவர் நாங்கள் குடும்பத்து மாண்டவர் நீங்க எங்க கூட இருப்பதாக நீ ராசிக்கு ஏசு நாம் கேட்கணும். ஓகே கிட்ஸ், இன்னைக்கு நம்ம வர்ஷிப் முடிச்சாச்சு. ஸோ இந்த வேலையில நம்மளை வர்ஷிப்ல நடத்தின சிஸ்டர் எஸ்தர்னாக்கு நன்றி. இந்த வேலையில நம்ம அடுத்ததான் லெசன் போறோம். ஸோ இந்த லெசன்
ஓகே, இன்னைக்கு இந்த லெசனை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிங்க இது என்ன லெசனா இருக்கும். இன்னைக்கு எந்த எந்த லெசனை உங்களுக்கு நான் படிச்சு கொடுப்பேன், எதை பத்தி நான் படிச்சு கொடுப்பேன்னு நீங்க ஒரு கெஸ் பண்ணுங்க. ஓகே, அதுவான்னு பார்ப்போம். ஓகே ஓகே ரமா போலாம். இஸ்ரவேலில் பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்பவனுக்கு சவுல் என்ற ஒரு மகன் இருந்தான். அவன் மிகவும் அழகுள்ளவன், எல்லாரை பார்க்கிலும் உயரமுள்ளவனாயிருந்தான். ஒரு சமயம் அவன் தகப்பனுடைய கழுதைகள் தொலைந்து விட்டது. ஆதலால் சவுல் கழுதைகளை பல இடங்களில் தேடினான். கழுதைகள் கிடைக்கவில்லை. சவுலின் பணியால் ஒரு யோசனை சொன்னான். இந்த ஊரில் தேவ மனிதன் சாமுவேல் என்பவர் இருக்கிறார், அவரிடம் செல்லுவோம் என்றான். தேவன் சாமுவேலிடம் இந்த காரியத்தை முன்பே சொன்னார். சாமுவேல் அவர்களை பார்த்து, இன்று இரவு இங்கேயே தங்கியிருங்கள், தொலைந்து போன கழுதைகளை பற்றி கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னான். மறுநாளில் சவுலின் தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்து, தேவன் இஸ்ரவேலர்களின் மீது உன்னை அரசனாக அபிஷேகம் பண்ணினார் என்று சவுலிடம் சொல்லி, நீங்கள் கவலைப்படாமல் போங்கள், வழியில் இரண்டு பணியாட்கள் உங்களிடம் வந்து கழுதைகள் கிடைத்தது என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு மூன்று பேர் வந்து அப்பமும் திராட்சரசமும் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு தீர்க்க தரிசிகள் உன்னிடத்தில் வந்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது உனக்கு புதிய ஆவி கொடுக்கப்படும், நீ கில்காலில் இரு, நீ என்ன செய்ய வேண்டும் என்று அறிவிப்பேன் என்று சொன்னான். சவுல் சாமுவேல் சொன்னபடி செய்தான். சவுல் ஆவியிலே நிறைந்து தீர்க்க தரிசிகளோடு தீர்க்க தரிசனம் சொன்னான். சாமுவேல் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, தேவன் உங்களுக்காக சவுலை அரசனாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னான். இஸ்ரவேல் மக்கள் அரசன் வாழ்க என்று சத்தமிட்டு சொன்னார்கள். சவுல் 20 வயதில் இஸ்ரவேலின் மீது அரசனானான். அந்த நாட்கள் ஆண்டு எப்படி ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் ஓகே எப்படி ஆண்டு வந்து சூஸ் பண்ணாரு, அண்ட் ஆல்சோ எப்படி சவுல் வந்து ஒரு கிங்காக ஆனார்னு நம்ம பார்த்தோம். ஓகே, யாருனால அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த நாட்களில் வந்து யூஸ்வலாக வந்து லீடர்ஸ் தான் வந்து அந்த ஜனங்களை வந்து வழி நடத்துவாங்க. லைக் மோசஸ், ஜோஷுவா, அந்த மாதிரி ஒரு பீப்புள் மூலிமா தான் அவங்க வழி நடத்தப்படுவாங்க. ஸோ அந்த நாட்களில் வந்து யார் வந்து லீட் பண்ணார்னா, சாமுவேல், ப்ராஃபட் சாமுவேல் தான் வந்து அவங்களை லீட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ அந்த நாட்களில் வந்து அவருக்கு வந்து வயசு கொஞ்சம் கூடி ஆகிட்ட பிறகு, ஸோ ஒரு ஒரு முதிய வயதாக ஆன ஒரு ஸ்டேஜில் அவர் இருந்தார். ஸோ அந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் இல்லாத பிறகு யார் எங்களுக்கு வழி நடத்துவா, ஸோ எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொன்னோடனே, ஸோ அப்போ தான் வந்து ஆண்டு வந்து சாமுவேல்கிட்ட பேசுவார். ஓகே, யாரை வந்து நான் ஃபர்ஸ்ட் கிங், ஓகே ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல வந்து நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு தரிசனத்தை காட்டுவார், சொல்லுவார். ஸோ அதுதான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஓகே, இன்றைக்கி உள்ள ஸ்டாரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே, இன்னைக்குள்ள லெசன் அவ்வளோதான். ஸோ அடுத்ததான் நம்ம மத்தியில் வந்து டீச்சர் ஷீலா இருக்காங்க, எப்படி என் கிராஃப்ட் செய்யறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ வாங்க நம்ம என் கிராஃப்ட்ஸ் கற்றுக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ஜோயினா டீச்சர் உங்களுக்கு கதை சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு டீச்சர் ஷீலா உங்களுக்காக ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் மெமரி வர்ஸ் சொல்லி கொடுக்கவும் வந்திருக்கேன். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்வோம். நம்மளோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? சரிங்களா குட்டீஸ், உங்களுக்கு கத்திரிக்கோல், க்ளூ வேணும், அப்புறம் உங்களுக்கு மார்க்கர் பென் வேணும், பென்சில், இரேசர், ரூலர் உங்களுக்கு வரைகிறதுக்கு வேணும்,
அப்புறம் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கங்க இந்த கலர்ல தான் இருக்கணும்னு இல்ல வேற எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு இன்னொரு மணிலா கட்டு உங்களுக்கு வேணும் அது மணிலா கட்டாவும் இருக்கலாம் ஈவன் அது வந்து கலர் பேப்பர்ஸாவும் இருக்கலாம் ஆனா அந்த இந்த மணிலா கட்ல நம்ம செய்ய போறது வந்து yellow கலர்ல மஞ்சள் கலர்ல இருந்தா பெட்டர்னு டீச்சர் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு மஞ்சள் கலர்ல கிடைக்கலனாக்க வேற எந்த கலர்ல வேணாலும் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா குட்டீஸ் ஓகே இப்போ நம்ம வந்து crown வரைய போறோம் crown னா கிரீடம் ஓகே சரி வாங்க எப்படி வரையிறதுன்னு பாத்துக்கங்க ரூலர்ல நீங்க அளவு எடுத்துக்கங்க அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் crown வரையறோம் crown வந்து in crown வந்து இங்கிலீஷ்ல சொல்வாங்க தமிழ்ல வந்து கிரீடம் சொல்வாங்க ஓகே மலையில வந்து மா கோட்டானு சொல்வாங்க சரிங்களா ஓகே இந்த மாதிரி முக்கோணமா அஞ்சு வரைஞ்சு கொள்ளுங்க நடுவுல இருக்குது மட்டும் கொஞ்சம் வளத்தியா இருக்கணும் ஹைட்டா இருக்கணும் ரூலர்ல நீங்க வரையினா இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் நடுவுல ஸ்பேஸ் விடுங்க बिकॉज இங்க நம்ம ஏதாவது எழுதணும் ஓகே இருங்க குட்டீஸ் சரிங்களா இப்போ மார்க்கர் பேன் எடுத்து அது மேலயே வரையங்க சரிங்களா கொஞ்சம் நேரம் மார்க்கர் பேன் எடுத்து நீங்க இது மேல வரையங்க அப்பதான் நம்மளோட டிராவிங் நமக்கு அழகா தெரியும் நம்மளோட crown இது கொஞ்சம் கமாசா நீட்டா இருக்கும் பாருங்க उठा अलग குட்டீஸ் நீங்க வெட்டின பிறகு உங்களோட கிரீடம் உங்களோட crown இந்த மாதிரி ஷேப்போட அழகா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் கே டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னா டீச்சர் ஷீலா ஓகே உங்களுக்கு கலர் பேப்பர்ஸ் வேணும்னு சொன்னல இந்த கலர் பேப்பர்ஸ் கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்ல வெட்டிக்கங்க சோ உங்களுக்கு நீங்க சர்க்கிள்ல வெட்டிக்கணும் நீங்க சர்க்கிளா வெட்டணும் உங்களுக்கு சர்க்கிளா வேணும்னாக்கா உங்களோட அளவு பாத்துக்கிங்க டீச்சர் ஷீலா வந்து இந்த ப்ளூவோட கவ பாய்ச்சிருக்கேன் சரிங்களா ஓகே உங்களுக்கு 4 சர்க்கிள்ஸ் வேணும் ஒரே சைஸ்ல 4 சர்க்கிள்ஸ் ஒரே சைக்கிள்ல ஒரே சைஸ்ல இப்ப அந்த சர்க்கிள்ஸ் நீங்க வெட்டினீங்கனா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க 4 சர்க்கிள்ஸ் இருக்கு ஓகே அப்புறம் நடுவுல வந்து இந்த ஹைட்டா இருக்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள் பாத்துக்கங்க ஓகேங்களா அது வந்து இந்த இதோட சேம் கலர் வேணாம் வேற கலர்ல இருக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப நம்ம அந்த சர்க்கிள்ஸ் ஒட்டுவோம் இந்த சர்க்கிள்ஸ்க்கு வந்து டீச்சர் வந்து இந்த இந்த கவரோட அளவு பாத்துக்கிட்டேன் அப்ப குட்டீஸ் நீங்க பாத்துக்கங்க வீட்ல உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட மெஷர்மென்ட் பாத்துக்கங்க உங்களோட அளவு சரிங்களா இந்த 1 2 3 4 இந்த நாலுக்கு வந்து ஒரே அளவுல இருக்கிற சர்க்கிள் சேம் சைஸ்ல இருக்கிற சர்க்கிள் பாத்துக்கங்க இந்த நடுவுல நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டா சொன்ன மாதிரி இந்த தி ஹைட்டா இருக்குறத வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வேற கலர்ல சரிங்களா ஆனா என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் நீங்க என்ன கலர் வேணாலும் பாய்க்கலாம் ஆனா வந்து இந்த நாலு சர்க்கிளோட இது சேமா இருக்க வேணாம் சரிங்களா சேம் கலர் வேணும் சரிங்களா ஓகே சரி அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு தேவையானது மார்க்கர் பேன் இப்போ நீங்க எழுத போறீங்க இது மேல நீங்க எழுத போறீங்க ஓகே சவுல் ராஜா வந்து வெட்டி சவுல் ராஜா வந்து கிங் ஆனாரு சரிங்களா
சவுல் ராஜா வந்து கிங்கா ஆனாரு. ஆனா அவர் கிங்கா ஆவறது வந்து ஜனங்கள் வந்து கேட்டாங்க. பீப்பிள் வந்து அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிங் வேணும்னு கேட்டாங்க. சரிங்களா? சோ ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்ள ஆண்டவர் வந்து அவங்க ஜனங்கள் கேட்ட பிரகாரப்படி அந்த ஜனங்களுக்கு ஒரு கிங் கொடுத்தாங்க. அதனால நீங்க இங்க எழுத போறது வந்து இஸ்ரேல் பீப்பிள் எழுதிக்கிங்க. இஸ்ரேல் பீப்பிள் want a king. Israel people want a king. அப்படினா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அதுதான் இங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னிக்குள்ள பாடத்துக்கான வசனத்தை இங்க எழுத போறோம். சரிங்களா குட்டீஸ்? இன்னிக்குள்ள வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே by me kings rules. By me kings rules. என்னாலே ராஜாக்கு அரசாளுகிறார்கள். Okay, proverbs. Okay, children, இந்த வசனம் எழுதுறதுக்கு நீங்க கலர்ஃபுல்லான பேன்ஸ் கூட நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? Okay. By me kings rules. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். Okay. இங்க வந்து proverbs. Sorry, இது சரியா பாருங்க. சரியா இது சரியா தெரியல சொல்லிச்சுற அந்த மார்க்கப் என்ன பார்க்கிறேன். Proverbs. Sorry, proverbs 8:15. The S. Okay. Proverbs 8:15. By me kings rules. அப்படினா என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். இன்னிக்குள்ள வசனம் இஸ்ரேல் பீப்பிள் வாண்ட் எ கிங். இந்த கிரீடத்துல நீங்க இந்த சென்டென்ஸ் எழுதணும். சரிங்களா? உங்களால செய்ய முடியும் குட்டீஸ். உங்களுக்கு கிராஃப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இன்னைக்கு பாடத்துக்குள்ள மெமரி வஸ்க்கு நம்ம போகலாமா? வசனத்துக்குள்ளாக நம்ம போவோம். சரிங்களா குட்டீஸ், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயோ பார்த்திருப்பீங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போ, நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னு? இது எல்லாமே நீங்க உங்க போன்ல பார்த்திருப்பீங்க. சரியா? இத வந்து போன் இமோஜிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க. இந்த பிக்சர்ஸ் என்னென்ன செய்யுதோ அதே மாதிரி நீங்களும் ஆக்ஷன் செய்யணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வசனம் என்னன்றத பாத்துறலாம். முதல்ல நம்ம இங்கிலீஷ்ல பாப்போம். பை மீ கிங்ஸ் ரூல்ஸ் ப்ரோவர்ப்ஸ் 8:15. தமிழ்ல என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். நீதிமொழிகள் 8:15. ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்குள்ள வசனத்துக்குள்ளாக போகுமா? அதோட ஆக்ஷன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? டீச்சரோட கையை பாருங்க, நீங்க அதே மாதிரி ஆக்ஷன் அங்க செய்யணும். சரிங்களா? ஓகே, இந்த இமோஜி பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு விரல் இப்படி வச்சுக்கிறாங்க. ஓகே, சொல்லுங்க, இப்படி நீங்க வச்சுட்டு சொல்லணும். பாய் இந்த இமோஜி இப்படி செய்யறாங்க, கணத்துக்கிட்ட கொண்டு போங்க. மீ அகைனா பாய் மீ கிங்ஸ். கிங்ஸ் என்ன போட்டிருப்பாங்க? கிரீடம், கிரவுன் போட்டிருப்பாங்க. உங்க தலையில கை வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அகைன் பை மீ கிங்ஸ், தலை மேல கை வச்சுக்கோங்க. ரூல்ஸ். ஓகே, இந்த இமோஜி என்ன செய்யுது? அது கை விரல இப்படி சுண்டுது. ஓகே, நீங்க செய்யணும் இதே மாதிரி சுண்டுடும். ஓகே, மறுபடியும் நம்ம செய்வோம். பை மீ கிங்ஸ் ரூல்ஸ் பை மீ கிங்ஸ் ரூல்ஸ். ஓகே, இப்ப தமிழ்ல பாப்போம். ஓகே, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். ஓகே, நீதிமொழிகள் 8:15. சரிங்களா குட்டீஸ், நீங்களும் இந்த போன் இமோஜி உங்ககிட்ட என்ன செய்ய சொல்லுதோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கீங்க. சரிங்களா? Hi, cuties.
டீச்சர் மெமரி வெர்ஸும் கற்றுக் கொடுத்துட்டேன், ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ப்ரேயருக்குள்ளாக போவோம், க்ளோசிங் ப்ரேயருக்குள்ளாக. எல்லாரும் கண்ணை மூடுங்க, கையை கோத்து கொள்ளுங்க, ஆண்டவரை உங்க மனசுக்குள்ள நினைச்சு கொள்ளுங்க. இப்ப நம்ம ப்ரே பண்ண போறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ உடைய வார்த்தையானது சொல்லுகிறது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் என்று. ஆண்டவரே, இந்த மலேசிய தேசத்துக்கு நீ கொடுத்த அந்த நல்ல தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்துக்கும் நீ கொடுத்த அந்த நல்ல ராஜாக்களுக்காகவும், தேசத்தோட தலைவர்களுக்காகவும், உலகத்தோட தலைவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இவர்கள் அரசால கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் மறுவையும் கொடுத்து அப்படியே அந்த தேசத்தோட ராஜாக்களையும் உலகத்துடைய ராஜாக்களையும் நீ வழி நடத்தும்படி நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.